Hi friends, welcome to Epovum Frida. Friends, iniki indha video la 10 interesting facts pathi therinjikalam. Indha video romba interesting ah irukum. Adanal indha video va skip panama paarenga. Fact number 1. Or scientist pathina namba or arasil karanga vaathiya dhaan romba nambuvom. India la covid second wave varunu expert scientist evlo sonnalum makkal vande arasil karanga vaathiya dhaan romba nambunaanga. Ipo neengala paakalam covid ala neriya per irundhu kondu irukirathu. Idhe maari 1962 la rendu american scientist பெரு தேசத்துல ஒரு சிட்டில இருக்க ஒரு பெரிய மலைப்பகுதியில ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுல ஆராய்ச்சி பண்ணதுல பெரிய பாறை எப்பயாச்சு சிட்டில விழ வாய்ப்பு இருக்கணும், அங்க நிறைய உயிரிழப்பு ஆக வாய்ப்பு இருக்கணும் கவர்மெண்ட் கிட்ட சொன்னாங்க. ஆனா அந்த பெரிய கவர்மெண்ட் சயின்டிஸ்ட் சொன்ன வார்த்தையை கேட்காம கொடுத்த கேஸ திருப்பி எடுக்கலன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அந்த சயின்டிஸ்டும் வேற வழி இல்லாம அந்த பெரு தேசத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. சரியா 8 வருஷம் கழிச்சு பெரு தேசத்துல ஆன்கோஸ் என்ன ஒரு பூதமும் வந்தது. அந்த பூதமத்துல மலை மேல இருக்க பெரிய பெரிய பாறைங்கெல்லாம் சிட்டில விழுந்து அதனால சிட்டில மொத்தம் 20,000 மேற்பட்டோர் இறந்து போனாங்க. ஒரு சயின்டிஸ்ட் வார்த்தைய நம்ம நாட்டுல மட்டும் இல்ல எந்த நாட்டிலயும் கேட்கறதில்லை. ஃபேக்ட் நம்பர் 2. 1887 அமெரிக்கால மேயர் எலெக்ஷன் நடந்தது. அப்போ அதில் நிறைய ஆண்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் முதல் முறையாக துசானா எம் சால்டர் என ஒரு பெண் இந்த போட்டியில் கலந்துப்பேன்னு சொல்லி அங்கே இருக்க ஆண்கள்லாம் சிரித்தாங்க. ஏன்னா அங்கே நிறைய வருஷம் ஆண்கள் மட்டும் ஜெயிக்கிற ஒரு போட்டியில் எதிர்த்து நின்று வேற லெவலில் 60% ஓட்டில் வின் பண்ணி அமெரிக்காவிலேயே முதல் முறையாக பெண் ஜெயிச்சிருக்கா. இதை வச்சு நீங்களே நினச்சி பாருங்கள், யாரையும் குறைவாக எடை போடக்கூடாதுன்னு. யார் வேணாலும் நிற்கலாம், யாரெல்லாம் ஜெயிக்கலாம், அதனால் எப்பவுமே ஒருத்தரை வந்து குறைவாக இடப்படக்கூடாது. ஃபேக்ட் நம்பர் 3. நம்ம எல்லாருக்கும் பப்ஜி தெரியும். பப்ஜி நம்ம வின் பண்ணோன்னா வின்ன வின்ன சிக்கன் டின்னர்னு ஒரு ஸ்லோகன் வந்து காட்டும். அந்த ஸ்லோகன் எப்படி வந்தது, எந்த வருஷத்தில் வந்தது, அது எதனால் வந்ததுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 1930 காசுக்காக மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. காசுக்காக சீட்டு விளையாடி அதில் ஜெயித்த பணத்தை வந்து சிக்கன் வாங்குவாங்க. சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற வயில் அங்கே வந்து கொஞ்சம் பேர் பாடுவாங்க. என்னென்னா வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்லோகன் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்லேயும் வந்தது, அது வைரலும் ஆயிடுச்சு. அது வைரல் ஆன நேரத்தில் பப்ஜிக்காரங்க வந்து வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் வந்து கேமில் வந்து வச்சாங்க. அது வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பப்ஜி விளையாடுறீங்களா? நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேக்ட் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் 100 வயசு வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒருத்தர் வந்து 200 வருஷம் மேலே வாழ்ந்திருக்காரு, அவரை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். 1930 நியூயார்க் டைம்ஸ் என்ன ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு ஆர்டிக்கிளை வெளியிட்டாங்க. அந்த ஆர்டிக்கிள் வந்து இவர் வந்து 256 வருஷம் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்ந்தது மட்டும் இல்லை, இவர் வந்து மொத்தம் 23 கல்யாணம் பண்ணியிருக்காரு. 23 கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் 200 பசங்க வந்து அவருக்கு இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி உங்கள் சைடு யாராவது இருக்காங்க? ஃபேக்ட் நம்பர் 5. உலகத்தில் எல்லா கண்ட்ரியோட அமெரிக்கா ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதோட பெரிய விஷயமாக எடுத்துக்கின்னு போராடுவாங்க. நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஜாயிண்ட் செக்யூரிட்டி ஒரு இடம் இருக்குது. இந்த ரெண்டு நாட்டுக்காரங்களும் அந்த இடத்துல தான் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க. 1976 ரெண்டு நாட்டுக்கும் லேண்ட் இஷ்யூ வரப்போ சவுத் கொரியாவுக்கு அமெரிக்கா இந்த ஜாயிண்ட் செக்யூரிட்டி இடத்துல சப்போர்ட்டாக வந்தது. இந்த தேசத்தில் ஒரு செடி குறுக்கில் இருக்குன்னு ரெண்டு அமெரிக்கா சோல்ஜர்ஸ் அந்த செடியை வெட்ட ஆரம்பித்தாங்க. அதை கவனித்த நார்த் கொரியா சோல்ஜர்ஸ் ரெண்டு பேரும் சாவடிச்சிட்டாங்க. அமெரிக்கா சோல்ஜர்ஸ்க்கு கோபம் வந்து அந்த செடி எப்படியாவது வெட்டிடலான்னு அந்த செடிக்கிட்ட கொஞ்சம் சோல்ஜர்ஸை அனுப்பி வச்சாங்க. மரத்தை வெட்ட போனவங்களுக்காக பெரிய பெரிய ஹெலிகாப்டரும் அண்ட் UFOs பேத்தர்ஸ் அந்த மரத்தை சுற்றி பாதுகாப்புக்காக சுற்ற வச்சாங்க. அப்போது அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஒரு செடிக்காக அமெரிக்கா நார்த் கொரியா மேலே சண்டை போட ரெடியாக இருந்தாங்க. ஃபேக்ட் நம்பர் 6. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் நம்மளுக்கு தெரியாத வேர்ட்ஸ் அண்ட் அதோட மீனிங்கை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த டிக்ஷனரியை முதல் முறையாக 1879 எழுத ஆரம்பித்தாங்க. இந்த டிக்ஷனரியை 10 வருஷத்துக்குள்ளே எழுதி முடிச்சலாம் நினச்சாங்க. ஆனால் 5 வருஷம் அப்புறம் அவங்க ஏலேருந்து ANT வரைக்கும் தான் எழுத முடிஞ்சது. இவங்க வார்த்தைகளை கண்டுபிடிச்சி ஆட் பண்ண டிக்ஷனரி பெருசாகிட்டே போயிட்டு இருந்தது. 49 வருஷம் கழிச்சு 1929 மொத்த டிக்ஷனரி ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்பத்துலேருந்து அந்த டிக்ஷனரியில் வருஷம் வருஷம் ஒரு 100 வேர்ட்ஸ் அதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த டிக்ஷனரியில் இருக்க எல்லா அர்த்தமும் தெரியணும்னா நம்மளுக்கு மொத்தம் 120 வருஷம் ஆகும். ஃபேக்ட் நம்பர் 7.
குரோயேஷியால இருந்து பிரான்ஸுக்கு போன ஒரு 1929 பிறந்தாரு. இவருக்கு த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் லக்கி மேன் ஒரு பேர். ஒரு விபத்துல இருந்து தப்பிச்சது கேட்டீங்கன்னா நீங்களே கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. 1962 அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கப்போ அந்த ட்ரெயின் வந்து கண்ட்ரோல் இல்லை, நல்ல ஐஸ் கட்டியான ஒரு ஆர்த்தில் போய் ஊந்துச்சு. அதில் 17 பேர் வந்து அந்த ஆக்சிடெண்ட்ல உயிரிழந்தாங்க. ஆனால் அவர் மட்டும் கையில் ஒரு சின்ன காயத்தோட வெளியே வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு அவர் வந்து ஃப்ளைட்டில் போனார். அந்த ஃப்ளைட் வந்து வெடிஞ்சிடுச்சு. ஆனால் யூர் லக்கி என்னன்னு தெரியலை. அந்த ஃப்ளைட் வெடித்துக்கு ஒரு செகண்ட் முன்னாடி இவர் வந்து கீழே தள்ளி விட்டாங்க. மறுபடியும் 1966 ஒரு பஸ் ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிட்டார். அப்புறம் 1970 மற்றும் 1973 அவர் காரில் போகிறப்போ கார் திடீர்னு தீ பற்றிக்கிச்சு. இந்த ரெண்டு ஆக்சிடென்ட்டில் இருந்தும் அவர் சின்ன காயத்தோட தப்பிச்சிட்டார். அடுத்து 1995 அவர் ரோட்டில் நடந்து போகிறப்போ ஒரு பஸ் வந்து அவரை மோதிச்சு. இந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு ஒரு கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்புறம் 1996 அப்புறம் அவர் அவரோட காரில் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போனார். மலை மேலே இருந்து ஒரு பள்ளத்தில் கார் கீழே விழுந்து அவர் மட்டும் ஒரு மரத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு அவர் உயிரை காப்பாற்றிக்கினாரு. நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு வந்து நிறையா பிரச்சனை நடக்கிறதால இவரை அன்லக்கி மேன் சொல்கிறதா, இல்லை இவர் எல்லா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்றாருன்னு லக்கி மேன் சொல்கிறதான்னு நீங்களே சொல்லுங்கள். ஃபேக்ட் நம்பர் 8, சோவியத் யூனியன் லீடர் ஸ்டாலினை பற்றி நம்ம நிறைய புக்கில் வந்து அவரை பற்றி படிச்சிருப்போம். இவர் லீடராக இருந்தப்போ எத்தனை பேர் இவரை பிடிக்குமோ அத்தனை பேர் வந்து இவரை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் ஒரு நாள் மீட்டிங்க்கு போனார். அந்த மீட்டிங்க்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறப்போ எல்லாருமே ஏந்து நின்று கை தட்ட ஆரம்பித்தாங்க. கை தட்டுறது நிறுத்திட்டா ஸ்டாலின் ஏதோ நினைச்சுப்பாருன்னு கை தட்ட நிறுத்தத்துக்கு தைரியம் இல்லாமல் 5 நிமிஷம் மேலே கை தட்டிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப கை வலிக்கிறதுக்குள்ளே எல்லாரும் ஒருத்தரோட ஃபேஸ் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பயே 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் கை தட்டல் நிற்கலை. 10 நிமிஷம் கழிச்சு அங்கே அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கை தட்டுறதை நிறுத்திட்டு கீழே உக்காந்துட்டாரு. அப்புறம் எல்லாருமே கை தட்டலை நிறுத்திட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கை தட்டலை நிறுத்தினவர் வீட்டுக்கு நைட்டு போயிட்டு அவருக்கு வந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை வந்து அவருக்கு கொடுத்துட்டாங்க. ஃபேக்ட் நம்பர் 9, நீங்கள் இது வரைக்கும் நிறைய வித்தியாசமான பொருளை பார்த்துருப்பீங்க, வித்தியாசமான மனுஷங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஹோட்டலை பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக லண்டனுக்கு தான் போகணும். லண்டனில் புயாண்டி அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு போகிறவங்க நக்கி தான் சாப்பிட்ணும். ஆனால் இந்த ஹோட்டலுக்கு போகிறவங்க உடம்புல ஒரு சின்ன துணி கூட இல்லாமல் தான் போனோம். அப்படியும் உள்ளே போனால் ப்ரைவேட் ஜங்ஷன் ஒரு சின்ன துணி வச்சுக்கிட்டு தான் போனோம். இந்த ஹோட்டல் லண்டனில் ரொம்ப ஃபேமஸ். ஒரு வருஷத்துக்கு 60,000 பேர் மேலே இந்த ஹோட்டலுக்கு வருவாங்க. இந்த ஹோட்டலை செவ்வியால் என்ற ஒருத்தர் ஆரம்பித்தார். ஆனால் அவர் முக்கியமான கருத்து என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் வெளியே இருந்தால் அவங்கள வந்து தப்பாக நினச்சிப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் இந்த மனுஷ பிறவி வந்தப்போ யாருமே ட்ரெஸ்ஸு வந்து போடலை. ஆனால் யாருமே யாரையும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. அதனால தான் இப்போது இந்த ஜென்ரேஷனில் தப்பாக நினைக்கிறதால இந்த ஹோட்டலை ஆரம்பித்தேன்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு எடுக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே நம்ம சேனல் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் போதும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.